பாஜகவிற்கு கர்நாடக தேர்தல் மிக சாதகமாக இருக்கிறது. நேற்றைய தினம் நான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுடைய பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட, அதே போல இன்றைய மரியாதைக்குரிய சதானந்த கவுடா அவர்களோடு பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட, எல்லா தொகுதிகளுமே நன்றாக இருக்கிறது. மக்கள் நல்ல வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் நிச்சயம் மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை நிச்சயமாக பாஜக கொடுக்கும். இதுவரைக்கும் அங்கே உள்ள வளர்ச்சிகள் எல்லாம் எடையூரப்பாவால் வந்தது என்பது மட்டுமல்ல, போலி வாக்காளர் அடையாள அட்டையை பதிப்பித்து அதன் மூலம் வெற்றி பெற வேண்டும் என்று கூட காங்கிரஸ் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை வகுத்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அதாவது இதை வந்து கர்நாடக தேர்தலை கர்நாடக தேர்தலாகத்தான் பார்க்கணும். ஏனென்றால் கர்நாடக தேர்தல் பலவற்றை வைத்து அது முடிவு செய்யப்படுகிறது. எடியூரப்பா அவர்களின் ஆளுமை திறமை, பெங்களூரில் உள்ள நிலைமை, கர்நாடகாவில் உள்ள நிலைமை, கர்நாடகாவில் உள்ள வளர்ச்சி. அதனால என்னை பொறுத்த மட்டில் கர்நாடக தேர்தலை கர்நாடக தேர்தலாகத்தான் பார்க்கணும். ஆனால் தென்பகுதியில் பாஜக வெற்றி பெறும் பொழுது மற்ற மாநிலங்களுக்கும் அதன் நம்பிக்கை அதிகரிக்கப்பட்டு நிச்சயமாக மற்ற மாநிலங்களிலும் பாஜகவின் பலம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் ஒரு மாநிலத்தின் தேர்தல் மட்டுமே எல்லாவற்றிற்கும் குறியீடாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. தமிழக அரசு செயல்படுவது போல தெரியவில்லை அரசோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு, ஜியோ போராட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழக அரசு சரியாக செயல்பட்ட தருணங்களில் நாங்கள் பாராட்டி இருக்கிறோம். அதே நேரத்தில் சரியாக செயல்படாத நேரத்தில் அதை கடுமையாக நாங்கள் விமர்சனமும் செய்திருக்கிறோம். ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் தமிழக அரசு இன்னும் ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும், இன்னும் சட்டம் ஒழுங்குல இன்னும் அதிக கவனம் அவர்கள் செலுத்த வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிரதமரின் பயிர் பாதுகாப்பு திட்டம் கூட இன்னும் மக்களுக்கு சரியாக சென்றடைகிறதா என்றால் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உதான் திட்டம் போன்ற திட்டங்கள், சாலை வசதி திட்டங்கள், அதற்கு மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றினால் தமிழகத்திற்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும் என்பதை உணர்ந்து பல திட்டங்களில் மத்திய அரசிற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். மக்கள் நலன் சார்ந்து என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். அதனால நிச்சயமாக மக்கள் நலன் சார்ந்து ஒப்புதல் இருக்க வேண்டும். ஆனால் மக்கள் எதிர்ப்பு சம்பாதிக்கும் அளவிற்கு நடைமுறைகள் இருக்கக்கூடாது என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. திருமாவளவன்ட நான் ஒன்று கேட்குறேன், 5 வருஷத்துக்குள்ள இலங்கையில் கொத்து கொத்தாக தமிழ்ச் சந்தங்கள் எந்த காங்கிரசின் உறுதுணையினால் கொல்லப்பட்டவர்களோ அவர்களை எதிர்த்து பேசி கொண்டிருந்தீர்கள், இன்று அவையெல்லாம் மறைந்து விட்டதா? உங்களுக்கு சுயநலம் வேண்டும் என்ற காரணத்திற்காக உடனே எல்லாம் மறைந்து காங்கிரசிற்கு இன்று நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள். இந்த மதச்சார்பற்ற என்ற வார்த்தை அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப அன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர உண்மையான மதவாதம் எங்கே இல்லை. ஜாதியவாதத்தை வைத்து கட்சி நடத்தி கொண்டு மதவாதத்தை பற்றி பேசினால் எப்படி? என்னை பொறுத்த மட்டில் திருமாவளவனுக்கு இந்த மதவாதம் என்பது ஒரு சீட்டு. அந்த திருப்பு சீட்டை வேணுகின்ற நேரத்தில் வேணும்படி வேண்டிய நேரத்தில் அவை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அப்படி இன்று சுயநலத்திற்காக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர காங்கிரசை அவர்கள் எதிர்த்தது, இலங்கை தமிழர்களுக்காக அவர்களோடு உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொன்னது எல்லாம் காணாமல் போய்விட்டதா என்பது எனது கேள்வியாக இருக்கிறது. குருமூர்த்தி அவர்களின் பார்வை, குருமூர்த்தி அவர்களின் கருத்து. நீங்க உடனே கேட்பீங்க அவர்களின் சொந்த கருத்துன்னு சொல்வீங்களான்னு. அவரவர் சொந்த கருத்து, அவரவர் சொந்த கருத்துன்னு தானே நான் சொல்ல முடியும். அவரவர்கள் கருத்தை ஏன் கருத்துன்னு சொல்ல முடியுமா? கட்சியின் கருத்துன்னு சொல்ல முடியுமா? ஆக அவரவர்கள் கருத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர் ரஜினி இன்னும் முழுமையாக உள்ளே அரசியலுக்குள்ள வரட்டும், கட்சி தொடங்கட்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் எந்த வகையில் கட்சியை நடத்துகிறார் என்பதை பார்த்து விட்டு தான் என்னாலும் சொல்ல இயலும். ஆனால் விமர்சனங்கள்லாம் அதிகம் வைக்காதுங்க, எதிர்கட்சியை தாக்காதீர்கள், சமூக வலைதளங்களில் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதெல்லாம் எனக்கு ஒப்புதல். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில்
நாகரிகம் என்ற சொல் முற்றிலுமாக அடிபட்டே போய்விட்டது. எப்படி வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், எவ்வளவு கீழ்த்தரமா வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம், அப்படி இணையதளத்தில் அதற்கு கட்டுப்பாடே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. பெண் தலைவர்கள் பார்க்க முடியாத, கேட்க முடியாத வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் சமூக வலைதளங்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு முழு ஒப்புதல். அதை போன்ற விவரங்களில் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் முழுமையாக உள்ளே வரட்டும், எந்த அளவிற்கு செயல்பாடு இருக்கிறது என்பதை பொறுத்த மட்டும் தான் என்னால் கருத்து சொல்ல. அதாவது நான் மறுபடியும் சொன்னேன், ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதை விட, சர்வ கட்சி கூட்டம் நடத்துவதை விட, தமிழக துரோகத்திற்கு சர்வமயமாக இருக்கின்ற காங்கிரஸை வைத்து ஒரு கூட்டம் நடத்தி, இல்லைனா காங்கிரஸ் திருநாவுக்கரசர் அப்படியே சித்தராமையாட்ட கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்திடலாம். இந்த கூட்டத்தில் என்ன லாஜிக் இருக்குன்னு நான் கேட்கிறேன். சித்தராமையா 4 TMC தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உடனடி தீர்வுன்னு சொல்லியாச்சு, அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்களாம். கர்நாடக தேர்தல், ஏன் கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் நிக்கலையா? அப்ப பிஜேபி பேசினா கர்நாடக தேர்தலுக்காக பேசுறாங்க, ஸ்டாலின் பேசினா காங்கிரஸ் பேசினா கர்நாடக தேர்தலுக்கு பேச, ஏன்னா அவங்க இத்தாலியிலேயே போய் தேர்தலில் நிற்கிறாங்க, அவங்களும் கர்நாடக தேர்தலில் தானே நிற்கிறாங்க. உச்ச நீதிமன்றமே கர்நாடக தேர்தல் வரைக்கும் என்னென்றால் 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது, அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மத்திய அரசே குறை சொல்லி கொண்டிருந்தால் எப்படி? இன்னைக்கு மத்திய அரசு தெளிவாக சொல்லிவிட்டார்களாங்க, நம்ம காலதாமதம் செய்ய மாட்டோம் அவங்கள மாதிரி. ஏன்னா நாங்கள் எடுத்துக்கொண்ட மாதங்கள் சில வாரங்கள், மிஞ்சி மிஞ்சி போன மாதம். ஸ்டாலின் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் எடுத்துக்கொண்டது ஆண்டு, 10 ஆண்டுகள், அரை நூறாண்டு. ஆக நாங்கள் அப்படி இல்லை என்பதை மக்களுக்கு நாங்கள் புரிய வைப்போம். இல்ல, ஒரு இடத்துல ஒரு கொண்டாட்டம் என்றால் அங்கே ஊர் கூடி தானே தேரெழுப்பாங்க. ஆக இத்தனை அமைச்சர்கள், நாங்கள் நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று மக்களுக்கு எடுத்து சொல்வது. இப்ப தமிழகத்துல இருந்து நாங்க ஒரு 300 பேர் போனோம், அதுல என்ன தப்பு இருக்கு? அங்கே ஒரு தேர்தல் கொண்டாட்டம் நடக்கிறது, அதில் நமது பங்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் போகிறோம். அதனாலதான் எங்களது சாதனைகளை தெருத்தெருவாக எடுத்து சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று அமைச்சர்கள் அதிக பேர் கலந்து கொண்டார்கள், நாங்களும் சென்று கலந்து கொண்டார்கள். திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட இல்லை, குழந்தை கடத்தல் என்பது மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் அந்த வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து வேலை செய்பவர்கள் கூட இந்த வாட்ஸ்அப் இணையதளங்களில் எதிர்மறை கருத்துக்கள் அதிகமாக பரப்பப்பட்டு சில நேரங்களில் அப்பாவிகள் அதில் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். அதனால் சட்டத்தை யாரும் கையில் எடுக்கக்கூடாது. ஆனால் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் அளவிற்கு காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் எப்பொழுது சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள்? நியாயம் நமக்கு காவல்துறை அதிகாரிகளிடம் கிடைக்கவில்லையோ என்ற சூழ்நிலை வரும்பொழுது பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். ஆக இதில் காவல்துறை அதிகாரிகள் இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து பழவந்தாங்கல்ல ஒரு வீட்டில் வந்து ஒரு வட மாநிலத்தில் வந்து எகிரி குடிச்சு மாட்டியிருக்காரு, அவங்க குடிச்சு ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க, அவங்க வந்து குழந்தை திருட்டு தான் பண்ண வந்திருக்காங்க. இல்ல, குழந்தை திருட்டா? இன்னொரு இடையில நம்ம திருக்கோயிலூர் கிட்ட ஒரு அம்மாவும் குழந்தையும் பாலியல் பலாத்காரம் செய்து அவர்கள் மயக்க நிலைக்கு சென்றது கூட ஒரு வட மாநிலத்தில் வந்து வேலை செய்தோம். நான் தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்வது, வட மாநிலத்திலிருந்து யாரெல்லாம் வராங்க, எந்த பின்னணியில் உள்ள வராங்க, கற்ற பின்னணியோடு வருகிறார்களா இல்லை குற்ற பின்னணியோடு வருகிறார்களா, அவர்களின் தகவல்கள் என்ன, அவர்களுக்கு என்று ஒரு தனி அடையாளங்கள் என்ன இருக்கிறது, எங்கெங்கே யார் வேலை செய்கிறார்கள் என்பதை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வட மாநிலத்தில் யார் வேண்டுமானாலும் வேலைக்கு வரலாம், அதனால் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாம் எந்த அளவிலும் ஒப்புக்கொள்ள முடியாது. பொதுமக்கள் காவல்துறை மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் பொதுமக்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுக்கிறார்கள். அரசாங்கம் இந்த வட மாநிலத்தை பொறுத்த மட்டில் இன்னும் அதிக கவனத்துடன் நடக்க வேண்டும் என்பது எனது கருத்து. காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இனிமேலும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம், எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை. நாங்களே மத்திய அரசே சொல்லிடுச்சு இனிமேல் நாங்கள் காலதாமதப்படுத்த மாட்டோம்னு.
நீங்க பொறுமை காக்கலாம் வேண்டாம். ஏன் 50 வருஷமா பொறுமை காத்தீங்க? ஏன் 60 வருஷமா பொறுமை காத்தீங்க? ஆளும் பொழுதெல்லாம் ஏன் பொறுமை காத்தீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆளும் போது ஏன் பொறுமை காத்தீங்க? அனைத்து இந்த அந்நிய திரவண்டர்களும் முழு அதிகாரத்தை நம்ம கையில் இருக்கும்போது ஏன் பொறுமை காத்தீங்க? இப்ப மாத்திரம் பொறுமை காக்க மாட்டோம் என்று சொல்வது நிச்சயமாக தமிழகத்திற்கு பெருமை சேர்க்காது. இன்று காவிரி வழக்கு ஒரு நல்ல தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிக சரியான தீர்வு கிடைக்கும். மத்திய அரசை பொறுத்த மட்டில் நியாயமாக நடந்து கொள்ளும் என்பது தெளிவாக்கப்படுகிறது. திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்து கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ! சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோர சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீடைலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீடைலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.